ஹலோ கைஸ் திஸ் இஸ் சாய் திரவியம். நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது தல டோனிக்கு லிஸ்ட்டில் இடம் இல்லை. என்ன லிஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பிசிசிஐ, அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரிக்கெட் இன் இந்தியா. இந்த பிசிசிஐலேருந்து எவ்ரி இயர் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு லான்ச் பண்ணுவாங்க. இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நம்ம இந்தியன் டீமில் கன்ஃபார்மாக இருக்க பிளேயர்ஸ்ன்ட்டு, அதாவது முடியாது இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்தியன் டீமில் இருப்பாங்க, இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்களும் இந்தியன் டீமில் இருப்பாங்க. ஸோ இதே தான் வந்து இதுதான் பேசிக் அது. ஸோ கண்டிப்பாக இந்தியன் டீமில் இருப்பாங்க இந்த லிஸ்ட்டில் அப்படின்ற இடத்துல ஒரு லிஸ்ட் லான்ச் பண்ணிடுறாங்க, ஒரு பட்டியல் லான்ச் பண்ணுவாங்க. இது எவ்ரி இயர் எல்லா வருஷமும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு அஞ்சு கேட்டகரியாக பிரிப்பாங்க. அது எப்படி பிரிப்பாங்க, ஏ ப்ளஸ், ஏபிசிடின்னு ஒரு அஞ்சு கேட்டகரியாக பிரிப்பாங்க. நம்ம யார் எல்லாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் என்னெல்லாம் யார் யாரெல்லாம் பெரிய தலையாக இருக்காங்களோ அவங்களாம் ஏ ப்ளஸில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரியில் ஒரு மீடியமாக இருக்கவங்க ஏல இருப்பாங்க, அதுக்கு கீழே இருக்கவங்க பிசிடின்னு சொல்லி கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது எப்படி லைக் இது எப்படி சொல்லணும்னா வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு புக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, லைக் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக ஆடணும் அப்படின்றதுக்காக இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸையே புக் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த ஒரு பட்டியல்னு சொல்லுவாங்க. எப்போ வழக்கம் போல் அந்த பட்டியல் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இந்த வாட்டியும் அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸில் மூணு பேர் இருக்காங்க. அந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா. இவன் மூணு பேர் வந்து ஏ ப்ளஸ்ல இருக்காங்க. ப்ளஸ் ரெண்டாவது ஏல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின், அதாவது ரவிச்சந்திர அஸ்வினும். ஸோ அண்ட் சம் மோஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஏல தான் இருப்பாங்க, பிகாஸ் ஏ ப்ளஸ்ன்றது ஒரு பெரிய ஆளு மட்டும்தான், அதாவது பெரிய தலை மட்டும் தான் ஏ ப்ளஸ்ல இருப்பாங்க. லைக் வந்துட்டு எப்படி சொல்கிற மாதிரி டீமே வந்து டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு இருக்கவங்க ஏ ப்ளஸ்ல இருப்பாங்க. அண்ட் செகண்ட்ல வந்துட்டு ஏ ஏல பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் ஒரு டீமில் 80% வந்து ஏல தான் இருப்பாங்க. அண்டு சில பேர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் இதில் இருக்கவங்க வந்துட்டு பிசிடின்னு சொல்லி பண்ணி இருப்பாங்க. ஸோ ஃபைன், இதில் நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமான இல்லை என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியலில் தலைக்கு இடமே கிடையாது. எல்லா வருஷமும் தலை ஃபேன்ஸ் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆ பட்டியல் வந்துருச்சா, ஓகே ரைட்டு, என்னப்பா ஏ ப்ளஸ்ல யார் இருக்கா, தலையா, முதல்ல தலை, ரெண்டாவது கோலி, மூணாவது ரோஹித் சர்மா, அப்படி போயிட்டுருக்கோம். தோனி ஃபேன்ஸ் வந்து இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட்டியல் வரும்போதுலாம் நம்ம தலையோட பேர் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த பட்டியலுக்கு வந்துட்டு சம்பளம் கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுப்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அந்த விஷயத்தை. ஸோ இது வந்து ரொம்ப அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, பட் நான் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறேன் சொல்கிறேன், ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிப்பாங்க சொன்னா இல்லையா. ஸோ இது எந்த மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த அஞ்சு பேரில் இருக்கவங்களுக்கும் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு சேலரி கொடுப்பாங்க. அந்த சேலரி என்னென்னு சொல்கிறேன், ஏ ப்ளஸில் இருக்கவங்களுக்கு 7 கோடியும், ஏ கிரேட்ல இருக்கவங்களுக்கு 5 கோடியும். இந்த ஏ கிரேட்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் கிரேட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஏ ப்ளஸ்ல வந்துட்டு சூப்பர், அதாவது ஸ்டார் லெவலில் இருக்கவங்களாம் இருப்பாங்க. அண்ட் ஃபர்தராக பி லெவலில் இருக்கவங்களுக்கு 3 கோடியும், அண்ட் சிடி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிலேயே பாதி 1.5 கோடியும் 1 கோடி அந்த மாதிரிலாம் போகும். ஓகேங்களா, ஏ ப்ளஸ்ல இருக்கவங்களுக்கு 7 கோடி, ஏல இருக்கவங்களுக்கு 5 கோடி, அண்ட் பியில் இருக்கவங்களுக்கு 3 கோடி, சிடி அவங்க வந்து 1.5 கோடியும் 1 கோடி. ஸோ இந்த மாதிரி பட்டியல் பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ ஃபைன், இப்போ நம்ம அந்த திருப்பி பழப்பு நம்ம தலையோட டாப்பிக்கே வருவோமே. இதில் வந்து தலையோட நேமே இல்லை, பிகாஸ் எவ்ரி இயர் வந்து தலையோட நேம் வந்துடும். டோனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லான்ச் இந்த மாதிரி ஒரு பட்டியல் ரிலீஸ் பண்ணும் போதெல்லாம் தலை நேம் தான் முதல்ல இருக்கும். பட் இதோட தலை நேம் கிடையாது. தலை ஃபேன்ஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க தலை ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் சொன்னோம் சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே ஒரு பெரிய ஷாக்கு. இது ஏன் ஷாக்குன்னு கேட்டிங்கன்னா, இது சச்சின் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிறார் இல்லையா. ஸோ சச்சின் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு பேர் இருந்துச்சு, அதாவது சச்சின் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இந்த மாதிரி பட்டியலில் சச்சினோட நேம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஃபர்தராக சச்சின் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அவர் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்லும் போது அந்த பட்டியலேருந்து ஒரு பேர் எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த பட்டியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சச்சினோட நேம் ஃபஸ்ட்டில் இருக்கும், அப்புறம் தல டோனி நேம் இருக்கும். அண்ட் ஃபர்தராக இருக்க ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ் நேம்லாம் வந்துட்டு அந்த ஏ ப்ளஸில் இருக்கும். அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏபி அந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்துட்டு இருக்கும். பட் இந்த வாட்டி தலை இன்னும் அஃபிஷியலாக நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் சொல்ல, அவர் அனௌன்ஸ் மட்டும் பண்ணல, அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. பட் இருந்தாலும் டோனியோட நேம் வந்து பட்டியல் இல்லைன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. இது விஷயமா போயிட்டு, அதாவது இது விஷயமா தலை ஃபேன்ஸும் சரி கிரிக்கெட் ஆர்வலர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கிரிக்கெட்டை வந்து கண்காணிக்கிறவங்க, கிரிக்கெட்டை கவனிக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க, இவங்க நியூட்ரலாக இருக்கவங்க, ஸோ இந்த கிரிக்கெட் ஆர்வலர்லாம் சேர்ந்து பிசிசிஐ போய் கேட்குறாங்க, அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிரிக்கெட் இன் இந்தியா பிசிசிஐ. இதில் போயிட்டு அவங்க கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி டோனி வந்து இன்னும் தோனி வந்து அவர் ரிட்டையர் வந்து அறிவிக்கவே இல்லை. ஸோ இருந்தாலும் ரிட்டையர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அவர் பட்டியல் நேம் எடுத்துட்டீங்க என்னன்னு சொல்லி போய் கேட்குறாங்க. அந்த டைம் பிசிசிஐ சார்பில் சொல்கிற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க நாங்கள் வந்து டோனியோட லிஸ்ட்டில் நாங்கள் சேர்க்கல, நான் இந்த லிஸ்ட்டு நாங்கள் ஏன் இந்த மாதிரி லிஸ்ட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, யாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்குது, யார் வந்துட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கூட சேர்ந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேல்குலேட் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை எடுத்துருக்கோம். ஸோ டோனின்றவர் வந்துட்டு அவர் வந்து மேபி ரிட்டையர்டும் ஆகலாம், இந்த வருஷத்தில் கூட ரிட்டையர் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சைடு இருந்தாலும் டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் வந்து டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பிசி சைடில் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ் பண்ணி அவங்க சொல்லலை. பட் இவங்க விசாரிக்கும் போது, அதாவது நம்ம கிரிக்கெட் ஆர்வலர் டோனி ஃபேன்ஸ்லாம் போய் விசாரிப்பாங்க, ஸோ அந்த மாதிரி டைமில் பிசிஐயில் வந்து பேசிக்காக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோனியோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ஸோ இப்போ வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் சரியில்லை. அண்ட் ஃபர்தராக வந்து கீப்பிங் வந்து ஒரு பெரிய அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணாலும் பட் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அண்ட் ரன் அவுட் ஆனது இந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது போன வருஷத்தோட செகண்ட் ஆஃப்
அந்த கடைசி 6 மாதம் இருக்குல்ல. ஸோ அந்த கடைசி 6 மாதத்தை அவங்க வந்து ஒரு கணக்காக காட்டி அந்த மாதிரி வந்து டோனிக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதனால நாங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து அவர் எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களும், அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் பிளேயர்ஸ் இந்த வருஷம் வந்துட்டு இந்தியன் டீம் அவுட்டு போக அதாவது ரிட்டையர்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு இருக்க கன்ஃபார்ம் பிளேயர்ஸ் மட்டும் தான் நாங்கள் லிஸ்ட்டில் எடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து டோனி சொல்லலை, நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன்னு டோனி சொல்லலை, அண்ட் நாங்கள் இந்த டீமில் இருப்போம்னு டோனி எந்த அனுஸ் மட்டும் கொடுக்கல. ஆனால் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி எங்களால் இந்த லிஸ்ட்டில் அவர் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி பிசிசிஐ சார்ல வந்துட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. பட் அவங்க சைடில் சொல்ல வர ஒரு பேசிக்கான விஷயம் டு டோனி ஃபேன்ஸுக்கும் அந்த கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கும் சொல்ல ஒரு விஷயம் இது. ரெண்டாவது ஃபைன், இந்த விஷயம் வந்துட்டு டோனிக்கு அதாவது இப்போ இது வந்துட்டு இந்தமாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்ம தலை வந்து ஒரு டக் லைஃப் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம தலைவர் நேம் லிஸ்ட்டில் இல்லைன்னு தெரிஞ்சவனே டோனி என்ன பண்ணுறாரு, ராஞ்சி டிராபியில் ஜார்க்கண்ட் டீம் வந்துட்டு இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ தலை வந்துட்டு ஒரு டக் லைஃப் கொடுக்குற மாதிரி நெட் ப்ராக்டிஸில் இறங்கியிருக்காரு. இப்போ ஏன்னா நெட் ப்ராக்டிஸ் நான் ஏன் மார்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டோனி வந்து நெட் ப்ராக்டிஸ் அதாவது டோனி வந்து நெட் ப்ராக்டிஸ் பண்ணி பல நாட்கள் ஆகுது அப்படின்றது நிறைய பேரால் சொல்லப்படுற விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு பிசிசிஐ சார்பில் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்ட உடனே தலை உடனே பேட் எடுத்துகிட்டு நம்ம ராஞ்சி டிராபிக்காக ஜார்க்கண்ட் டீம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஜார்க்கண்ட் டீமோடு சேர்ந்துட்டு டோனியும் நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்போ ப்ராக்டிஸ் எடுத்து நான் ரிட்டர்ன் எப்படி வரேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி டோனி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக அந்த சிச்சுவேஷன்ஸ் பார்த்தா அப்படிதான் இருக்கேன். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ டோனி வந்துட்டு ப்ராக்டிஸில் இறங்கியிருக்காரு. அதை எப்படி சொல்கிறேன்னா, அவரோட பர்ஃபார்மன்ஸை ஏற்றிக்கிறதுக்காகவும் ராஞ்சி டிராஃபியில் இருக்க ஜார்க்கண்ட் டீமை கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைன், இப்போ இது வந்துட்டு ஓகே. பட் இது எல்லாது தரப்பு இன்னொரு தரப்பு என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இது கிரிக்கெட் ஆர்வலர்கள் இப்படி சொல்கிற மாதிரி தரப்பு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டோனியோட இப்போ ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பிசிசிஐ ரொம்பவே வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல டோனி வந்துட்டு சிஎஸ்கே நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறாரு அப்படி இல்லைன்னு சொன்னால், டோனியோட பேட்டிங் அண்ட் டோனியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்துட்டு பிசிசிஐ வந்து டோனி வந்து கன்சிடர் பண்ணி திருப்பியும் வேர்ல்டு கப்புக்கு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுற பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இப்போ வந்து பிசிசிஐ சொன்ன ரீசனுக்கும் நெக்ஸ்ட் இப்போ ஐபிஎல் வரப்போகுது. இப்போ ஏப்ரல் மந்த் வந்து ஐபிஎல் வந்துடும், அந்த இயர் எண்டு வந்துட்டு T20 வேர்ல்டு கப் ட்ராஃபி வந்துடும். இப்போ நம்ம எல்லாமே பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு கப் ட்ராஃபிக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். பிகாஸ் எப்படி வந்துட்டு டோனி வந்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகிற சிச்சுவேஷன் தான். மேபி வந்து இந்த இயர் வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன், மேபி நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர் ஆகலாம். அவர் சைடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு 2021 வந்து ரிட்டையர் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ ஏன் வேர்ல்டில் எல்லாருமே வந்து டோனியை சுற்றி சுற்றி வராங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் சச்சின் வந்துட்டு ரிட்டையர் ஆகும்போது வேர்ல்டு கப் வாங்கிட்டு போனார். அந்த மாதிரி டைமில் ரொம்ப க்ரூஷியலான சிச்சுவேஷன் தான், டோனி தான் வந்துட்டு நல்லா பெட்டராக பேட்டிங் ஆடி சச்சினுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாருன்றது இது ஒரு சைட் இருக்கட்டும். நம்ம இப்போ அந்த டாப்பிக்கில் போகணும், இப்போ நம்ம இதை பற்றி பேசுவோம். ஸோ இதே மாதிரி சச்சின் வந்து வேர்ல்டு கப் வாங்கிட்டு போனார். ஸோ இதே மாதிரி இப்போ டோனிக்கு வந்து ஒரு வேர்ல்டு கப் கொடுத்துட்டு நம்ம டோனி வந்து ட்ரீட் பண்ணணும், அதாவது டோனி வந்து அனுப்பணும். பிகாஸ் ஒரு லெஜண்ட் பிளேயர். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து டோனி ஃபேன்ஸாகவும் இருக்கட்டும், நிறைய பேர் கிரிக்கெட்டில் நியூட்ரலாக இருக்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து டோனி வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கணும், அதாவது இந்தியா வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கணும், அந்த வேர்ல்டு கப் வச்சாலும் டோனி வந்து நம்ம வழி அனுப்பணும் லைக் அந்த மாதிரி டாக் போயிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ பிசிசிஐ பண்ண அனௌன்ஸ்மெண்ட்லாம் இப்போ இந்தியாவே ஷாக்காக இருக்குது. ஓ அப்போ டோனி வந்து நீங்கள் பட்டியலே எடுக்கலையா, அப்போ எப்படி டோனி வேர்ல்டு கப்பில் வருவார். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபைன், இப்போ வந்துட்டு இப்போ சப்போஸ் டோனியோட பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு பழைய டோனி மாதிரி இப்போ வந்தார்னா, பிகாஸ் அவங்க கணக்காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போன இயர் வந்து டோனிக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு தான் கணக்காமிச்சிட்டு, எஸ்பெஷலி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை செகண்ட் ஆஃப் போன இயரில் செகண்ட் ஆஃபில் சொல்கிறேன். பிகாஸ் போன இயரில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்சது ஒரு 4 ஆஃப் சென்ச்சுரி வச்சு தான் போன இயர் ஸ்டார்டிங்கில் டோனி ஆரம்பித்தார். பட் செகண்ட் ஆஃபில் வேர்ல்டு கப்பில் கொஞ்சம் பேட்டிங்கில் சொதப்பிட்டாருன்ற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்றது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை தான். பட் இப்போ இந்த வருஷம் ஐபிஎல்ல டோனியோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சா, நிச்சயமாக அவங்க எடுத்துப்பாங்க எஸ்பெஷலி பேட்டிங்லேயும் சரி மற்ற விஷயத்தில். ஸோ கைஸ், இப்போ இதுதான் வந்துட்டு பிசிசிஐலேருந்து கொடுத்த அனௌன்ஸ் மட்டும். மற்றபடி டோனியோட ஃபேன்ஸ் ஆர் தரப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம டோனி வந்துட்டு நிச்சயமாக T20 டிராஃபியில் இருக்கணும், அவருக்கு வந்து ஒரு வேர்ல்டு கப் கொடுத்துனா அனுப்பணும் அப்படின்ற மாதிரி டோனி தரப்பில் ஃபேன்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் சொல்லிடுறேன், நானும் ஒரு மிகப்பெரிய டோனி ஃபேன் தான். அண்ட் ஃபர்தர் நியூட்ரல் அதாவது கிரிக்கெட் ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் சொல்ல ஒரு விஷயம் இதுதான். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அந்த வீடியோவில் ஃபுல்லாக அதுதான். அண்ட் ஃபைனலாக இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்த்துக்கலாம் டோனியை பற்றி. அதாவது டோனியை பற்றி ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் உடனே ஒரு டிக்கெட் செக்கராக இருந்தார் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபுட்பாலுக்கு ட்ரை பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிக்கெலாம் நம்ம போகாமல் கிரிக்கெட் கேரியர் எப்படி இருந்துச்சு டோனிக்கு அப்படின்ற மட்டும் சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக தலை டோனியை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் இன்ட்ரடியூஸ் ஆனது ஓடிஐ மேட்ச்சில் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் December 23 அன்றைக்கி 2004 அவர் மேட்ச் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஆனால் இந்தியாவோட கேப்டனாக இருந்த டோனி வந்து அவரோட முதல் மேட்ச்சில் 0 ரன் அவுட்ல அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2005 இதே மாதிரி சேம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஓடிஐ வருது. ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மோர் தென் ஒரு 148 ரன் எடுக்கிறாரு 123 பாலில். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியா வந்துட்டு பெரிய மார்ஜினில் ஜெயிக்க வைக்கிறார். ஒரு 50 ரன்னும் 60 ரன்னும் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறார் இந்தியன் டீமை 2005 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஓடிஐயில். ஸோ அதுக்கப்புறமே தான் டோனி பக்கமே எல்லா கண்ணும் திரும்புது. அந்த ஃபைனலாக 2006 வந்துட்டு வேர்ல்டு கப் வருது. அந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்துட்டு பங்களாதேஷ்கிட்டையும் சரி ஸ்ரீலங்காக்கிட்டையும் சரி ரொம்ப தாறுமாறாக தோற்று வெளியே வராங்க.
அந்த டைமில் டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்துச்சுன்னு சொல்லி டோனியோட வீட்டெல்லாம் கல்லெடுத்தாரு, கல்லெடுத்து அடித்து ஃபேன்ஸ் அதாவது இந்தியன் ஃபேன்ஸ், பிகாஸ் வந்துட்டு நம்ம ரொம்பவே பிகினிங் ஸ்டேஜில் வெளியே வந்துட்டோம், நம்ம வந்து போட்டி கூட போடல, ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெளியே வந்துட்டோம்னு சொல்லி டோனியோட வீட்டில் கல்லெடுத்து அடிக்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இது நடந்து முடிஞ்சக்கப்புறம் எல்லா தரப்பையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் டோனியோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து டோனி வந்து சைன் பண்ண மாட்டாங்க, டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி ஃபேன்ஸ் தரப்புலேயே வந்து ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிரிக்கெட் ஆர்வலர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கெல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறாமல் 2007 திரும்பி டோனி கேப்டனாக வந்தார். டோனி கேப்டனாக வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறாரு டீமில், சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அந்த வருஷம் ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுக்குறாரு. அங்கேருந்து நம்ம டோனியோட கேரியர் பெரிய லெவலில் ஆரம்பிக்குது. அண்ட் 2008 ஐபிஎல் வருது, ஸோ ஐபிஎல்லும் பெரிய லெவலில் சைன் பண்ணுறாரு. சிஎஸ்கே வந்து 2008 டாப் ஆஃப் த டேபிள் கொண்டு போகிறாரு, அதாவது ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2010 2011 சிஎஸ்கேவுக்கு வந்து கப் அடிக்கிறாங்க ஃபைனலில். ஸோ இதுக்கப்புறம் டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்தியா ரேஞ்சிலையும் அதாவது இந்தியன் டீம்லையும் பயங்கரமாக இருக்குது, அண்ட் ஐபிஎல் டொமஸ்டிக் மேட்சஸ்லையும் டோனியோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டோனி வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸில் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஸ்டார் கிரிக்கெட்டாக மாறிடுறாரு. அண்ட் ஃபைனலாக தலை அதாவது டோனி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் மேட்சஸே நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இந்தியா ஃபுல்லாக வச்சிருக்க அளவுக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் ஜாம்பவனாக மாறிட்டார். அண்ட் ஃபைனலாக கைஸ் பிரசன்ட் வந்து டோனி இந்த இடத்துல இருக்காரு. ஸோ கைஸ் இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பிகாஸ் வந்துட்டு இந்த பட்டியல் இந்த வந்து ரிலீஸ் ஆகும்போது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நானே ஒரு டோனி ஃபேன் தான், நானே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா டோனி நேம் இல்லையா அந்த பட்டியல் அப்படின்ட்டு. அந்த ஃபர்தராக அதை பற்றி நான் ஃபுல்லாக டீடெயில்ஸ் கேதர் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்துடும். ஃபர்தராக உங்களுக்கு வேறு டாபிக்ஸ் தேவைப்பட்ட கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நான் அதை வச்சு வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் சாய் திரவியம். பாய்.